அடுத்த வருஷம் கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் மதுஹப் இருக்கின்றதாக சொல்கிறீர்கள், எப்போது மதுஹப் உருவானது? நம் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுஹப் இருந்ததா? நான் சவுதியில் வச்சுதான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன். நான் இஸ்லாத்திற்கு மாறும் பொழுது இங்கு யாரும் மதுஹப் பற்றி எனக்கு சொல்லித்தரவில்லை. ஒருவர் இஸ்லாம் மாறும் பொழுது குர்ஆன் ஹதீஸ் பற்றி பின்பற்றி நடந்தால் போதும் என்றுதான் சொல்வார்கள். கடையநல்லூரில் எடுத்துக்கொண்டால் மதுஹப் பள்ளி, நான் அவர் கடையநல்லூர் ஊரை சார்ந்தவராம், அந்த ஊரை எடுத்துக்கொண்டால் மதுஹப் பள்ளியும் மதுஹப் இல்லாத பள்ளியும் ரெண்டும் உண்டு. நான் இரண்டு பள்ளிக்கும் சென்றிருக்கிறேன். தொழுகை வித்தியாசம் இருக்கும். உதாரணமாக அசர் தொழுகை அங்கே 4 மணிக்கு இருக்கும், அங்கே மத்தியில் 5 மணிக்கு இருக்கும். பேசி விளக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி மதினாலேருந்து ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாங்க. புதுசாக இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர், நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் இந்த ரெண்டு பள்ளிக்கும் போய் தொழுகிங்க பாருங்க, இது மிக மிக சரியான முறை. புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கத்தை கூட, ஞானத்தை கூட, தங்களை பரம்பரை முஸ்லீம் குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்றவங்க என்று மாறுதட்டிக் கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த அறிவு கிடையாது. தங்களுக்குன்னு அமைப்பு, அமைப்புக்குன்னு ஒரு பள்ளி, உங்க கடையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மதுகவை பின்பற்றாத ஏதோ ஒரு பள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பள்ளியில பாத்தீங்கன்னா மதுகவை பின்பற்றாத இரண்டு பிரிவினருக்கு பத்தியிலே சண்டை. இந்த பள்ளி யாருக்கு சொந்தம்? உனக்கு சொந்தமா எனக்கு சொந்தமா? பல ஆண்டுகளை பள்ளி பூட்டி கிடந்துச்சா சொன்னாங்க. பாத்தீங்கன்னா வெப்சைட் எல்லாம் பார்த்தோம், அதுல ஒரு பிரிவினர் தொழும் போது இன்னொரு பிரிவினர் போய் இடையூறு பண்றாங்க, குறுக்க பிணிக்கிறாங்க, தொழுவிடாம தடுக்கிறாங்க. ரெண்டு பேரும் மதுகபை ஃபாலோ பண்ணாதவங்க தான். அப்போ மதுகபை வைத்து இஸ்லாத்துல பிரிவினையோ இஸ்லாத்துல பாகுபாடோ கிடையாது. மதுகபை என்பது இஸ்லாத்தை இன்னும் நாம் நல்லா ஊன்றி நடைமுறைப்படுத்துவதற்கும் இன்னும் உறுதியாக நடைமுறைப்படுத்துவதற்கு தான் இஸ்லாம் மதுகபை என்பது. உதாரணமா நீங்க வந்து இப்போ உங்களை விட்டுருங்க, நீங்க புதுசாக இஸ்லாத்தில் வந்தவங்க, எங்களை மாதிரி பெர்த்து முஸ்லீமே, அதாவது பிறக்கும் பொழுது முஸ்லீமா பிறந்தவங்களே, நான் எதுக்கு சொல்றேன், பிரிவினை காட்டுவதற்காக இல்ல, உங்களை விட எங்களுக்கு தான் இதுல நிறைய வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்ல வரேன். நாங்க வந்து இப்போ ஒரு தொழுகைக்காண்டி உதவு செய்யணும். உதவு செய்யும் பொழுது எப்படி உதவு செய்யணும்? நான் குர்ஆனையும் ஹதீஸையும் பார்த்து உதச்சுன்னு ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, நான் இன்னைக்கு இல்லை, ஒரு வருஷம் உதவு செய்ய முடியாது. குர்ஆன்ல உதுவபத்திலாம் எங்க சொல்லப்பட்டிருக்கு, ஹதீஸ்ல எத்தனை ஹதீஸ்கள், 1000 ஹதீஸ்கள் உதுவபத்து சொல்லப்பட்டிருக்குது. மொத்த முதல கழுவுமா, கைய முதல கழுவுமா, எப்படி இருக்குது, ஏன் கருத்து வேறுபடுச்சு ஹதீஸ்கள்ல, இதை பூரா ஆராய்ச்சி பண்ணி நான் ஒரு முடிவு கொண்டாங்க. ஒரு நாள் இல்ல 1000 நாட்கள் ஆனாலும் என்னால உதவி செய்ய முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உதவி செய்ய வரணும்டா. அப்ப நான் தெரிஞ்ச ஒருத்தட்ட கேட்கணும். இதுதான் இஸ்லாம் ஒரு பிராக்டிக்கல் மார்க்கம். நீங்கள் தெரியாத விஷயங்களை அறிந்த இடத்துல கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப தெரிஞ்ச ஒன்று கேட்கணும், எப்படி போய் ஒழிச்சிருக்கோம் சொல்லித்தாங்க. அப்போ நம்ம இவரை பின்பற்ற அர்த்தம் இல்ல, யார்கிட்ட போய் கேட்கிறப்போ அவரை ஃபாலோ பண்ண அர்த்தம் இல்ல, குர்ஆன் ஹதீஸை தான் ஃபாலோ பண்றோம். யார் மூலமாக? இவர் மூலமாக. உதாரணமா நமக்கு வெளியூர்ல இருந்து ஒருத்தர் பணம் அனுப்புறாரு, மணியாடல வருது, அந்த பணம் அனுப்புறவர் யாரோ ஒருத்தர், நம்முடைய நண்பர் உறவினர் யாரோ ஒருத்தர், பணத்தை கொண்டு தர்றாரு போஸ்ட்மேனு. இப்ப அந்த போஸ்ட்மேனுங்கிற இடையில உள்ள ஒரு ஒரு மீடியேட்டர், பணம் அனுப்புபவருக்கும் பணத்தை பெறுபவருக்கும் இடையில உள்ள மீடியேட்டர் தான் போஸ்ட்மேன். இந்த மீடியேட்டரையே பணம் உனக்கு கொடுத்தவனே, ஐயா ரொம்ப நன்றி ஐயா, எனக்கு அவசரமான இடத்துல பணம் கொடுத்தீங்க, அவரே போட்டு கொண்டாடுவோம், அவருக்கு நன்றி சொல்லுவோம், கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ கண்டு போற அவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே மாதிரி குர்ஆன் ஹதீஸ் என்பது நமக்கு பணத்தை அனுப்புபவரை போன்று, மதுவபகள் என்பது இமாம்கள் என்பது இடையில் உள்ள மீடியேட்டரை போன்று. மார்க்கத்தை விளங்குவதற்கு மீடியேட்டர்கள் தேவை. இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், நீங்கள் விளங்காத விஷயங்களை விளங்கிய இடத்துக்கு தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் விளங்காத விஷயங்களை குர்ஆனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், விளங்காத விஷயங்களை ஹதீஸை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லிருக்கலாமே, ஏன் விளங்கியவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். அதனால குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்ணணும் ஒரு மீடியேட்டர் மூலமாக. அந்த மீடியேட்டர்கள் தான் மதுஹபுகள் இமாம்கள். இதுல என்ன ஒரு பெரிய ஜோக்குன்னு சொன்னா, இந்த மதுஹபே வேணான்னு சொல்றாங்க பாருங்க, மதுஹபெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பிதாத்து. மதுஹபுனா என்னங்க? நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கேக்குறோம், இதுக்கு என்ன விளக்கம்? அவங்க சொல்றாங்க அதை ஃபாலோ பண்றோம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கேக்குறோம், இதுக்கு என்ன விளக்கம்? இவங்க பெரிய அறிஞர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற மிக சீதேவியான நல்லடியார்கள், இறையச்சத்தோடு வாழ்க்கை நடத்தியவர்கள், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள், நல்ல மனிதர்கள். அவங்கள்ட்ட அவங்களுடைய தக்வாவோடு, அவங்களுடைய இறையச்சத்தோடு, அவங்களோட மார்க்கத்தை கேட்கும்போது அவங்க அல்லாஹ்வுக்கு பயந்து குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்பட்டு அவங்க மார்க்கத்தை சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த இமாம்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டாம், குர்ஆன் ஹதீஸ் போதும் சொன்னவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு மசாலா, ஒரு வருஷத்துக்கு ஒரு சட்டம், ஒரு வருஷத்துக்கு ஒரு பேச்சு, போன வருஷம் ஒரு மசாலா, இந்த வருஷம் ஒரு மசாலா, போன வருஷம் ஒரு சட்டம், இந்த வருஷம் ஒரு சட்டம், புதுசு புதுசா வகி, புதுசு புதுசா மாற்றம்,
புதுசு புதுசா அமைப்பு, புதுசு புதுசா இயக்கம், அதுல வேற சண்டை. நீ சொல்ற கருத்து சரியா, நான் சொல்ற கருத்து சரியா, இவர் அவரை காஃபின்னு சொல்ல அவரை இவர் காஃபின்னு சொல்ல, இந்த மாதிரி அசிங்கமான எந்த வேலைகளையும் மரியாதை குறை இமாம்கள் செய்யலையே. அப்ப நம்ம இமாம்கள் சொல்றதை கேட்டு நடக்கிறோம் அப்படின்னா, நம்ம இமாம்களை பின்பற்றவில்லை, மதுஹபுகளை பின்பற்றவில்லை, இமாம்கள் மூலமாக குரானையும் ஹதீஸையும் பின்பற்றுகின்றோம். இந்த சகோதரர்கள் மதுஹபுலாம் வேண்டாம், இமாம்கள்லாம் வேண்டாம், குரான் ஹதீஸ் மட்டுமே போகும் சொல்றாங்களே, இவங்க கேள்வி கேட்டீங்களே, உதாரணமா வது எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, குரானை பாருங்கள், ஹதீஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன் குரான் ஒரு ஆயத்தை எழுதிட்டு ஹதீஸ் ஹதீஸ போட்டு இவங்க ஒரு வியாக்கியானங்கிற பேர்ல ஒரு பக்கத்துல ரெண்டு பேரும் வியாக்கியான எழுதுறாங்களே, ஏன் அது? அல்லது நாங்க ஒட்டுமொத்த குரானிலும் தேர்ந்து விட்டோம், ஒட்டுமொத்த ஹதீஸிலும் தேர்ந்து விட்டோம், இதை தவிர ஒதுவை பற்ற எந்த ஆயத்தும் கிடையாது, ஒது சம்பந்தமான எந்த ஹதீஸும் கிடையாது அப்படின்னு எல்லா ஹதீஸையும் போட்டு நீங்க முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி ஒட்டுமொத்த ஹதீஸ்களையும் சொல்றது இல்லையா, எழுதுறது இல்லையா அவங்களுடைய புத்தகங்கள்ல? ஏதோ பேரு ரெண்டு அதிசி எழுதிபட்டு அவங்களுடைய கூட்டுக்கு சாதகமான ரெண்டு அதிசி எழுதுறாங்க, ஒரு ஆயத்தை எழுதுறாங்க, அதுக்கப்புறம் வியாக்கியானங்கிற பேர்ல வளவளா குளக்கொலான்னு சொல்லி ஃபுல்லா ரெண்டு பக்கத்து வியாக்கியான எழுதுறாங்க. ஏன் அப்ப இமாம்கள் வியாக்கியானம் சொன்னா கேட்கக் கூடாது, இவர்கள் வியாக்கியானம் நம்ம கேட்கணுமா? அதனால மதுரவுகளை பின்பற்றாதீங்க, இமாம்களை பின்பற்றாதீங்கன்னு சொல்றதே போலித்தனமான வாதம். அது போலி. எங்க இமாம்களை பின்பற்றாம நீ இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணவே முடியாது. அதனாலதான் ரபுல்லாஹ் பெரிய வழிகேடு. ஒரு பள்ளியில் தொழுதாலும் உங்களுக்கு தொழுகை கூடும். இப்படி நாலு மணிக்கு ஒரு பள்ளிக்கு, அஞ்சு மணில ஒரு பள்ளிக்கு வைக்கிறது தொழுது உங்களுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். நாலு மணி ஜமாத் விசாரிச்சு அஞ்சு மணி தொழுதுக்கலாம், அல்லது அஞ்சு மணி ஜமாத்துல தொழ முடியாது, கொஞ்சம் முன்கூட்டி வெளியே போடுறது, நாலு மணிக்கு தொழுது போலாம். இது நல்ல ஒரு கிஃப்டா இல்லையா உங்களுக்கு? நாலு மணி ஜமாத்துல தொழுறவங்க அசர் நாலு மணி தொழுறவங்க பார்த்து அஞ்சு மணி தொழுறவங்க யாரும் தப்புன்னு சொல்றது இல்ல, அஞ்சு மணி தொழுறவங்க பார்த்து நாலு மணி தொழுறவங்க யாரும் தப்புன்னு சொல்றது இல்ல. அதனால மதுகப் என்பது வழிகேடோ தவறோ அல்ல, அது இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான தேவையான விஷயம். அதையும் தெரிந்து பின்பற்றுவதா உங்களுக்கு அழகு.